ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே நாம் 89 சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இந்த சங்கீதத்தில் 3 வசனத்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 89 3 வசனம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியில் நான் வாசித்த அருமையான சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் காலா காலங்களிலே தமக்கென்று ஜனத்தை தெரிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்திலே நான் வாசிக்கிற வழியிலே தெளிட்டு திட்டமும் தெளிவுமாய் அதை குறித்து நான் வாசிக்க முடியும். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது, அவர் யாரையெல்லாம் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி வசனத்தில் நான் வாசிக்கலாம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றெல்லாம் நான் வாசிக்கும் போது அவருடைய மகத்துவத்தை நாம் விவரிக்க முடியாது. காரணம், தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 வருவோமானால், அங்கே தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்ட காரியத்தை இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போம். 5 முதல் அதிகாரம் 5 வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக என்ன செய்தேன், கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசையாவை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை 43 அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாயி கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி என்ன செய்தேன், அழைத்தேன் என்று சொல்லி கர்த்தர் வசனம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் தாயின் வயிற்றிலே நம்மை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தெரிந்தெடுப்பை குறித்து நாம் இன்னும் சற்று வாசிப்போமானால், அங்கே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 இவ்விதமாய் சொல்கிறது. 14 வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் 2 தெரிந்து கொண்டவர் மாத்திரமல்ல, இது எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாய் காணப்படுகிற ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 வருவோமானால், அங்கே இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்வது அவருடைய தெரிந்தெடுத்தலை குறித்து 4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னேயே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் தாயின் கற்பத்தில் உருவாக்கப்படுவதற்கு முன்னே மாத்திரமல்ல, உலகமே உண்டாவதற்கு முன்னாக நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று திட்டமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறோம். கர்த்தர் யார், அநேகரை தெரிந்து கொண்டார். நாம் வசனத்தை வாசிப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 8 சொல்கிறது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று சொல்கிறார். கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கும்.
வசனத்திலே நாம் தெளிவாய் பார்க்க முடியும். யாக்கோபை தமக்கு சொந்தமாகவும் இஸ்ரவேலை தமக்கென்றும் கர்த்தர் என்ன செய்தாராம் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஏசையா தீர்க்கன் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். ஆகையால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று நெகேமியாவின் புஸ்தகம் 9:7 எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் காலா காலங்களில் ஒவ்வொருவரையும் தமக்காக தம்முடைய வேலைக்காக தெரிந்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கிறோம் சங்கீதத்தில், தாவீது. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்று கர்த்தருடைய வசனம் திட்டமாய் சொல்கிறது. எப்போது தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் நான் வாசிக்கிற வேளையில் அது திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 78:70 வாசிக்கிற வேளையில், தம்முடைய தாசராகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு துழுவங்களிலிருந்து அவனை கர்த்தர் என்ன செய்தாராம் எடுத்தார். அப்ப கர்த்தர் ஆபிரகாம் தாவீதை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். எப்போது, அவன் மந்தைகளின் நடுவிலே காணப்படுகிற வேளையிலே, ஆட்டு தொழுவத்திலே இருந்து அவனை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொண்ட கர்த்தர் தான் அவனை எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:6 வருவோமானால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்ப்போமா, முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாக ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் என்ன செய்தேன் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பெத்லகேமியில் இருக்கிற ஈசாயின் குமாரரில் ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். அவன் யார் என்று கர்த்தரே அடையாளம் காட்டுகிறத நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா, அங்கே 12:12 ஆளனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை என்ன செய், அபிஷேகம் பண். கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார் இவன் தான் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டவனை அவரை அடையாளம் காட்ட முடியும். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு அடையாளம் காட்டினார். அதோடு நிற்கவில்லை, அவன் மேல் அபிஷேகம் செய்யப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினான். எதற்கு தெரிந்து கொண்டாராம், அங்கே அதே முதல் வசனத்தில் வாசித்தோம். அங்கே சவுலுக்கு பதிலாக தாவீது ராஜாவாயிருக்கும்படிக்கு என்ன செய்யப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று வசனத்தில் நாம் பார்க்க முடியும். ஆகையால் இந்த காலை வேளையில் நாம் ஒன்று அறிந்து கொள்வோம், கர்த்த தாவீதை தெரிந்து கொண்டவர். வசனத்தில் நான் வாசிப்போமானால் பாருங்கள், 1 சாமுவேல் 13:14 இப்போதோ நம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்த தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்த தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க என்ன செய்தார், கட்டளையிட்டார். இப்போ தாவீத கர்த்தர் தெரிந்து கொண்டதை விவரமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு கூட கர்த்தர் என்ன செய்தார், உடன்படிக்கை செய்தார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். உடன்படிக்கை செய்த தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதற்கு அடுத்தபடியாக அவன் கர்த்தர் செய்த காரியம்,
அவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? அந்த வசனத்தில் நான் வாசிக்கிற வழியில் அறிந்து கொள்ள முடியும். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று என்ன செய்தாராம்? ஆணையிட்டார். அப்ப தெரிந்து கொண்டவனோடு கூட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் எப்படிப்பட்டவர் வசனத்தை நான் வாசிக்கும் போது தெரிந்து உறுதி நன்றாய் தெரிந்து கொள்ள முடியும். 28வது வசனத்தை பாருங்க, 89வது சங்கீதம் 28வது வசனத்தின் 2வது பகுதி. என் உடன்படிக்கை அவனுக்காக என்ன செய்யும்? உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்கிறார். உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறவர். அப்புறம் என்ன, உடன்படிக்கை செய்தவர் எப்படிப்பட்டவர்? அங்கே வசனம் சொல்லுகிறது 34வது வசனம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விஷயன் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் என்ன செய்ய பொய் சொல்லேன் என்று எழுதப்பட்டது. அவர் உடன்படிக்கையை மீறாதவர், அந்த உடன்படிக்கையை மாற்றாத கர்த்தர். நான் ஆணையிட்டேன், நான் தாவீதுக்கு என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். நான் இந்த காலை வழியில் உங்களோடு சொல்ல வருகிற ஒரு காரியம், தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்குரிய வாழ்க்கையில் உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். ரெண்டாவது காரியம், அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற மற்றொரு ஆசீர்வாதம். 19வது வசனத்தை பாருங்கள், அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை என்ன செய்தேன்? உயர்த்தினேன். உயர்வு அவனுக்கு வருகிறது. யாருக்கு? தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களோடு உடன்படிக்கை மட்டுமல்ல, அவர்களோடு கூட கர்த்தர் செய்கிற காரியம் நான் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறது மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கையை கர்த்தர் மாற்றாமலும் இருக்கிறவர். அவர் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், உயர்வை அவனுக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தரால் உயர்த்தப்படுவான் அந்த மனுஷன். யார் தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்தக்கூடும். ஆகையால் இந்த காலையில் என் வார்த்தைகளை நான் சொல்கிறேன், தேவன் எந்த ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறாரோ அவனோடு உடன்படிக்கை செய்கிறார், அவனை அபிஷேகம் பண்ணுகிறார், அவனை உயர்த்துகிறார். இந்த காலை வேளையில் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற நிச்சயம் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அபிஷேகம் பண்ணுவார், நம்மோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவார். மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தவும் செய்கிறவராய் காணப்படுவார். இந்த வார்த்தையை நாம் சற்று சிந்திப்போமானால், மெய்யாகவே இந்த நாள் முழுவதும் நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிற நிச்சயத்தோடு நாம் இருப்போமானால் இந்த நாள் நமக்கு ஒரு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.